வெல்கம் பேக் டு அன்னை தமிழ் சித்தா சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ஐட்டம் பார்க்க போறோம் அப்படினா தக்காளி தொக்கு ஐட்டம் தான். எப்படி செய்ய போறோம்ன்றத பார்க்க போறோம். அதுக்கு என்ன ஐட்டம்ல சிம்பிளா போட்டு செய்யலாம்ன்றது சொல்றேன். வாங்க फ्रेंड्स போய் பார்க்கலாம். இன்னைக்கு ஃபேமிலிக்கு தகுந்தமான அளவுக்கு தக்காளி நம்ம எடுத்துறோம். இந்த தக்காளி வந்து நான் எவ்வளவு எத்தனை பேர் இருக்கங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கேன். அதே மாதிரி நீங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்க தக்காளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 தக்காளி மட்டும் எடுத்து எப்படி தக்காளி தொக்கு சிம்பிள் வேல செய்யலாம் அப்படின்றத நான் சொல்லப் போறேன். மிக்ஸி ஜார் எடுத்துக்கேன். இந்த மிக்ஸி ஜார்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தக்காளியை கட் பண்ணி போடுறோம். फ्रेंड्स இப்ப தக்காளியை ரெண்டு ரெண்டா கட் பண்ணி போட்டுறோம். கட் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் இட்டு இதல கொஞ்சோண்டு கறிவேப்பிலை போடுறோம். இம்யூனிட்டி பவர் ಜಾಸ್ತಿ ஆவதுக்கோசரம் நாம வந்து கறிவேப்பிலை செஞ்சு போட்டுறோம். கறிவேப்பிலை போறனால நமக்கு தக்காளி தொக்கு ரெட் கலர்லயே தான் வரும், பச்சை கலர்ல தான் போகாது. இது சிம்பிள் வே தான்னால ரொம்ப ஈஸியாவும் இருக்கும், டைமும் சேவ் ஆகும். தேவையான அளவு உப்பு இத மட்டும் போட்டுறோம். இத மட்டும் போட்டு ஃபர்ஸ்ட் மிக்ஸில அரைக்க போறோம். இந்த மாதிரி நெத்து பதமா அரைச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் இதல ஆட் பண்ணப் போறேன். இதல வந்து மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுர்க்கேன். போட்டுட்டு இப்ப திரும்பியும் அரைக்க போறோம். பாருங்க மிக்ஸில அரைச்சி எடுத்து வெச்சிருக்கோம். இது இப்ப எப்படி செய்ய போறோம்ன்றத பார்க்க போறோம். அதுக்கு லைட்டர்ல எடுத்துட்டு கடாயை ஆன் பண்ணிக்கிறேன். கடாயில நான் இப்ப எண்ணெய் ஊத்தி வெச்சிருக்கேன். அது ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு வடசட்டில எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே இதல நம்ம கொஞ்சம் கடுகு போடுறோம். கடுகு 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். கடுகு 2 ஸ்பூன் போட்டதுக்கு அப்புறமேட்டு எண்ணெயில நல்லா லைட்டா புரிஞ்சி வர டைம்லயே நீங்க பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறீங்க. பெருங்காயம் போட்டுட்டு இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தக்காளி தொக்கு அதுல ஆட் பண்றோம். இங்க பாருங்க फ्रेंड्स, இங்க பாருங்க फ्रेंड्स எப்படி நம்ம மஷ் பண்ணியிருக்கோம்னா நல்லாவே நைஸாவே மஷ் பண்ணி வச்சிருக்கோம். நல்லா அது புரிஞ்சி வர டைமுக்கு இமா பப்பிள்ஸ் வந்துட்டு இருக்க டைமுக்கு நாம வந்து இந்த தக்காளி தொக்கு இதல ஆட் பண்றோம். போட்ட உடனே நமக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். ஸ்மெல் வர டைமுக்கு நல்லா நம்ம சேந்தாப்புல கலரி விட்டுட்டு ஒரு இட்லி பண முடியோ இல்ல இட்லி பண் தட்டோ வெச்சி மூடி வெச்சுக்கோங்க. சீக்கிரமா ஆயிரும். வெயிட் பண்ணுங்க फ्रेंड्स, இது ஆனதுக்கு அப்புறம் எப்படின்றத சொல்றேன். फ्रेंड्स நம்ம வந்து தக்காளி அரைச்சி எண்ணெயில போட்டு எல்லாம் டீப் ஃப்ரை பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டைம்ல நம்மளோட தக்காளி தொக்கு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இல்லாம செகண்ட் ஸ்டேஜ். கடைசி ஸ்டேஜ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பதத்துல வரும். இந்த மாதிரி பதத்துல நமக்கு வந்துச்சுனா இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடியா இருக்குது அப்படின்றது அர்த்தம். நாம ஊத்துன எண்ணெய்க்கு கொஞ்சம் வெளியே வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துச்சுனா நம்ம துணி நல்லாவே வந்துடும். போர்த்துல இருக்கறத அப்படியே எடுத்து விட்டுருக்கேன். பாருங்க फ्रेंड्स, நல்லா தொக்கு தொக்குனு இப்படி நல்லா கொதிக்கும். கொதிக்கிற டைம்ல திரும்பியும் க்ளோஸ் பண்ணிருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல தக்காளி தொக்கா எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். फ्रेंड्स, இந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் புளிப்பு தன்மையா தெரியும். அந்த புளிப்பு தன்மை கொஞ்சம் லைட்டா குறைக்கிறதுக்கோசரம் நான் வந்து எப்பயுமே கொஞ்சம் லைட்டா என்ன பண்ணுவேன்னா சக்கரை ஆட் பண்ணிப்பேன். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் தான் போட்டுருக்கேன். நீங்க வந்து உங்க வீட்டுக்கு தேவைப்பட்டால் நீங்க சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு புளிப்பாவே வேணும், நல்ல காரசாரமா தான் வேணும் அப்படினு சொல்லி சொன்னீங்கனா நீங்க வந்து இப்படியே கூட வெச்சுக்கலாம். தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், தேவையில்லாம் விட்டுறலாம். சக்கரை போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கலரி விட்டோம்னா நல்லா சேந்தாப்புல நமக்கு கரெக்ட்டா கிடைச்சிரும். கலரி விட்டுட்டு என்னோட கணக்கு பார்த்தா இன்னும் ஒரு 8 மினிட்ஸ்ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ் குள்ள இத தொக்கா மாறிடும். இப்போ திரும்பி சக்கரை போட்டுட்டு நம்ம இப்ப இத க்ளோஸ் பண்றோம். சக்கரை எல்லாம் போட்டு செகண்ட் லெவல் எப்படி இருக்குன்றத சொன்னேன். இப்போ வந்து ஃபினிஷிங் லெவல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நல்லா பெர்ஃபெக்ஷனா அழகா தொக்கு மாதிரி சூப்பரா வந்திருக்கும். நல்ல எண்ணெய் எல்லாம் வெளியே வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கே இப்பயே சாப்பிடுற மாதிரி உங்களுக்கு நல்லா ஆசையை கிளப்பிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கலரி விட்டுட்டு பவுலுக்கு மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்.
பாருங்க फ्रेंड्स நல்லா இப்ப சேந்தாப்ல வந்திருச்சு இது தான் அங்க வந்து தக்காளி தொக்குன்னு சொல்லுவோம் இத வந்து இப்ப நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் फ्रेंड्स बउल माची बउल नाम और स्पून वो अवलोदा फ्रेंड्स सिंपलान वे तक एप्ली पाते इत मिमम नमुक पाता फैल सिक्स मिनिटा आगे ना स्सिया टेस्टा एल ईटतमें मैच पड़ा चपाती सापा तक अभी तय साद वजकल अदार दोस इड्ली एल्तमें मैचा नहीं वीटल से रोम पिड़ों ना निक लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க மறக்காம ஆல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க வணக்கம்।